என்று இசையிலே மன்னன் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். தபாலா எடுத்து அடிக்கின்றவள் எல்லாம் இசையை போலதாக ஆகிவிட முடியாது. உணவுக்கு வழி இல்லாமல் வறுமை கோட்டின் கீழே இருந்த நேரத்தில் கம்யூனிச சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பணமும் புகழும் வந்தவுடன் அவர்கள் நாங்கள் உயர்ந்த ஜாதி என்று நினைத்துக் கொள்கின்றார்களே, இது என்ன நியாயம்? இந்த ஆளுடைய நான் சொல்வது யார் என்று உங்களுக்கு புரியும். ராஜாவாம், அதிலும் இளைய ராஜாவாம், வயது கிட்டத்தட்ட 80 மேல் ஆக போயின்றது. கேட்டால் இளையராஜா, ஆரம்பத்தில் தொழிலாளிகள் நலம்பாடிய நீ பணமும் புகழும் வந்தவுடன் இன்னும் பேராசையின் காரணமாக பணமும் புகழும் வர வேண்டும் என்ற காரணத்திற்காக நீ திடீரென்று மிகப்பெரிய பக்திமான் ஆகிவிட்டாய். பக்திமான் ஆனதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன், அது உங்களுடைய விருப்பம். நான் எப்படி உன்னுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்கின்றேனோ அதே போல் நீ என்னுடைய கருத்துக்கு மரியாதை தர வேண்டும். அதை விட்டுவிட்டு மோடி அம்பேத்கரை போன்றவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யார் அம்பேத்கர்? அம்பேத்கர் செய்த தியாகம் என்ன? நாட்டிலே ஜாதிகள் இருக்கக்கூடாது, அதுவும் கீழ்பட்டில இருக்கின்ற மக்கள் உயர வேண்டும் என்பதற்காக வந்தவர் என்பதற்காக பல காரியங்களை செய்தவர் என்பதோடு மட்டுமல்ல, இந்து மதத்தில் ஜாதிகளை ஒதுக்க முடியாது என்ற காரணத்தால் நான் புத்த மதத்தை நாடுகின்றேன் என்று சொன்னார். அப்போது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், தனியாக போய் சேராதீர்கள், 5 லட்சம் 10 லட்சம் பேரை கூட்டிக் கொண்டு போய் சேருங்கள் என்று சொன்னார். அப்போ மும்பாயிலே மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி அவர் பௌத்த மதத்திலே சேர்ந்தார். அவர் தந்தை பெரியாரையும் சொன்னார், நீங்களும் வந்து விடலாமே என்று. அப்போது பெரியார் சொன்னார், நான் இந்துவாக இருந்தால் இந்துக்களை கண்டிக்க முடியும், வெளியே இருந்து கண்டித்தல் என்று சொல்லலாம், இவன் வேற மதத்தை சார்ந்தவன் அப்படித்தான் சொல்வார்கள் என்று சொன்னார். எதற்காக இதையெல்லாம் சொல்கின்றேன் என்றால், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைத்தவர் என்பதோடு மட்டுமல்ல, இந்திய நாட்டிற்கே அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்தவர் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். எவ்வளவு பெரிய தியாகி அந்த மனிதர். ஒரு ராஜாவிடம் ஒரு அரசரிடம் உதவி பெற்று படித்தவர் அப்படியே மேல் நோக்கி போயிருக்கலாம், ஆனால் வெளிநாடு சென்று படித்து வந்தவர் இந்தியாவில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்பதற்காக உழைத்தாரே கடைசி வரை, அளவில்லையா என்று நான் கேட்கின்றேன். இதை எப்படி நாம் பொறுத்துக்கொள்ள முடியும்? நாளைக்கு என்ன சொல்வார்கள்? மோடியும் பெரியாரும் ஒன்று, ரெண்டு பேரும் தாடி வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் என்ன நியாயம் என்று நீங்கள் கேள்வி. இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? உனக்கு ஒப்பிட வேண்டும் என்று ஆசை இருந்தால் ஹிட்லரோடு மோடியை ஒப்பிடு, முசோலினியோடு நீ மோடியை ஒப்பிடு, அமித்ஷாவை குள்ள கத்திரிக்காயோடு நீ ஒப்பிடு, வேண்டாம் என்று யார் சொன்னார்கள்? ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உழைத்தவர்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உழைத்தவர்களை நீங்கள் அசிங்கம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது என்ன நியாயம்? இந்த இளையராஜாவிற்கு ஒரு தடவை பட்டால் போதாது என்று நினைக்கின்றேன். இதே போல்தான் தந்தை பெரியார் படத்திற்கு இசையமைக்க மாட்டேன் என்று சொன்னவர் தான் இந்த இளையராஜா. பெரிய சங்கராச்சாரியார் என்று நினைப்பவருக்கு, சங்கராச்சாரியாரே ஜெயிலுக்குள் தள்ளிய காலம் இந்த நவையுலக காலம். ஆக இப்படிப்பட்ட ஜென்மங்களை ஒழித்தாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழர் தலைவர் வீரமணி அவர்களை போல் கரங்களை பலப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அதை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை நாம் பலப்படுத்த வேண்டும். ஸ்டாலினை நான் பலதார பாராட்டுகின்றேன். முதலமைச்சர் அவர்கள் நல்ல முதலமைச்சர் என்பதோடு மட்டுமல்ல, ஒரு தலை சிறந்த சுயமரியாதைக்காரராக, பகுத்தறிவாளராக இருக்கின்ற ஸ்டாலினை நான் பாராட்டுகின்றேன். ஆகவே அருமை நண்பர்களே, நீங்கள் அதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். வருகின்ற காலங்களில் நாம் தமிழர்கள் எப்போதும் தலை நிமிர்ந்து நின்றோமே கடந்த காலங்களில், அதேபோல் வருகின்ற காலங்களிலும் நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஃபேசிஸ்ட் சக்திகளை ஒழிக்க வேண்டும் என்பதை மட்டும் நான் இங்கே சொல்லி, நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் கரூர் செல்ல வேண்டும்,
இன்னும் சில நாட்களுக்கு அவருக்கு நீண்ட பயணம் இருக்கின்றது. அதுவும் இல்லாமல் அவருடைய பேச்சை நான் கேட்க வேண்டும் என்ற நிலையில் இத்திருவையினுடைய உரையை முறித்து விடைபெறுகின்றேன். வணக்கம் ரேட்டு.